எனக்காக கத்தர் ஏதோ பெருசா செய்ய போறாரு. பல நாள் பாக்கி ஒரே நாள்ல சரி பண்ணப்படுகிறது. பல நாள் பாக்கிய ஒரே நாள்ல செட்டில்மெண்ட் பண்ற மாதிரி பண்ணிடுவார். எவ்வளோ நாள் நடக்காத காரியத்தை ஒரு நாள்ல தேவன் நடப்பிக்கிறவராக அவர் இருக்கிறார். வாழ்க்கையிலையும் கத்தர் ஒன்றை சொல்லியிருப்பார் என்றால் அது நிறைவேறாமல் போகாது. எல்லாம் சொல்லுங்க, நிறைவேறும். அது வெறுமனையாய் திரும்புவது இல்லை, அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். பாருங்க, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கொண்டு நாம் அப்படிதான் வாழணும். பாருங்களேன், ஒவ்வொரு நாள் அப்படி வாழ கற்றுக்கொள்ளணும். பலன் இல்லையே பலனில்லையே நினைக்க கூடாது. கத்தர் மொத்தமா எனக்கு தருவார். ஆமென். சில நாட்கள் பலன் இல்லாத மாதிரி தெரியும், அதுக்காக நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. தொடர்ந்து உங்களுக்கான காரியங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய நேரங்களில் சிலருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது, சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பல நாள் பாக்கி ஒரே நாளில் சரி பண்ணப்படுகிறது. ஆமென். பல நாள் பாக்கிய ஒரே நாளில் செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவார். ஆமென். ஆமாங்க. எவ்வளோ நாள் நடக்காத காரியத்தை ஒரு நாளில் தேவன் நடப்பிக்கிறவராக அவர் இருக்கிறார். அதனால் நம்ம கத்தரை உண்மையாக சேவித்து அவரை ஸ்தோத்தரித்து மனம் தளர்ந்து போகாமல் பிசாசு அந்த மாதிரி ஆட்களை தான் பிடிச்சிருவான். பாரு, உனக்கு நடக்கலை, பாரு அவங்களுக்கு நடந்துட்டு பாரு பாரு அப்படின்னு எதையாவது ஒன்று மண்டைக்குள்ளே கொண்டு வந்து போட்டு நமக்குள்ளே ஒரு சோர்வை அவன் உண்டு பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவான். நம்ம எப்போவுமே நினைக்கும், என் தேவன் உண்மை உள்ளவர், நான் உண்மை இல்லாமல் இருந்தாலும் அவர் யாராக இருக்கிறாரு, உண்மையுள்ளவராக அவர் இருக்கிறார். வேதவசனம் அப்படி சொல்லுது. பாருங்க, முன்னாடி நாட்கள்லாம் சொல்லிட்டாங்க, நீ கத்த விட்டுட்டனா கத்தர் உன்னை விட்டுருவாரு அப்படி இப்படின்ட்டு. அந்த மாதிரி கத்தரை தான் எனக்கு ரொம்ப நாளாக காமிச்சாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது அவர் நம்மளை விட்டு விலகுவதே இல்லை, நம்மளை கைவிடுறதே இல்லை. ஆமென். சொல்லிட்டார், உலகத்தின் முடிவு புரியந்தோம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீ என்னை மறந்தாலும், ஒருவேளை நீ என்னை விட்டது போல நீ உணர்ந்தாலும், நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை விடவே இல்லை அப்படிங்கிறார். ஆமென். அவர் அன்பு என்றைக்குமே மாறாததாக இருக்குது, அவர் கிருபைகள் என்றைக்குமே மாறாததாக இருக்கிறது. நீங்கள் எப்போ வந்தாலும் அதே புன்னகையோடும் அதே அன்போடும் உங்களை நேசித்து உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அப்பாவாகத்தான் அவர் இருக்கிறார். ஆமென். அதுதான் அவருடைய தன்மை. பாருங்களேன், அவருடைய தன்மையில் மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. அப்போது சில நேரங்களில் சூழ்நிலைகள் கொஞ்சம் முன்னப்புனா இருந்தால் கூட அவருடைய அன்பு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், இந்த தாமதம் எதுக்கு, எனக்காக கத்தர் ஏதோ பெருசாக செய்ய போகிறாரு. ஆமென். அவருடைய நேரத்தில் ரொம்ப அழகாக எனக்கு அதை அவர் செய்யும்படியாக ஒரு வேளை நடந்து கொண்டிருக்கிறது நான் நிச்சயம் காண்பேன். நிச்சயம் நடக்கும். நான் மட்டும் இல்லை, சுற்றில் இருக்கிற கண்ணெல்லாம் அதை பார்க்கும். அந்த மாதிரி கத்தர் என்ன பண்ணுவார், செய்வார்.